நமஸ்கார். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு கிராவிட் யூட்ரஸ். கிராவிட் யூட்ரஸ் அப்படின்னா என்னென்னா, யூட்ரஸ்னா கர்ப்பப்பை, கிராவிட்னா ஒரு மாசமான, அதாவது ப்ரெக்னெண்டான குழந்தையை தங்க வைத்து பாதுகாத்து வைத்துக்குள்ள ஒரு கர்ப்பப்பை, அதாவது கருவறை அப்படின்னு சொல்கிறோம். அந்த கருவறையை தான் நம்ம இப்போ நேரடியாக பார்க்குறோம். இந்த கருவறையை நம்ம எப்படி வந்து லேபிளிங் பண்ணலாம் டயக்ராம். ஸோ இது வந்து ஒரு இன்வெர்டட் ஃப்ளாஸ்க் ஷேப் ஸ்ட்ரக்சர், ஒரு கவுக்கப்பட்ட ஒரு கிண்ணத்தோட அடையாளம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இந்த இடத்துல பார்க்குறது வந்து சர்விக்ஸ் அப்படின்னு பேர். சர்விக்ஸில் ரெண்டு லாக் இருக்குது, இது இன்டர்னல் லாஸ், இது எக்ஸ்டர்னல் லாஸ். இன்டர்னல் லாஸ் எக்ஸ்டர்னல் லாஸ்னா, குழந்தை தங்கும்போது குழந்தை கீழே விழாமல் இருக்கிறதுக்காக கர்ப்பப்பை தன்னை பாதுகாப்பாக இறுக்கி மூடப்படுறதுக்கான ஒரு பகுதி தான் இந்த இன்டர்னல் லாஸ் எக்ஸ்டர்னல் லாஸ் சொல்கிறோம். சில தாய்மார்களில் இந்த ஆஸ் வந்து கொஞ்சம் வீக்காக இருந்ததுன்னா அதை சர்க்கிளாஜ், என் சர்க்கிளாஜ் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. இந்த கர்ப்பப்பை வாயோட பைய வந்து கர்ப்பப்பையோட வாயை வந்து தச்சு விடுவாங்க. அது ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். இந்த இடத்துல கீழே பார்க்குறது இன்ட்ராய்டஸ், அதாவது வெஜைனல் ஆரிஃபிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வால்ட் ஆஃப் வெஜைனா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து ஃபண்டஸ் ஆஃப் தி யூட்ரஸ், அதாவது யூட்ரஸோட மேல் பகுதி. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது, இந்த இடத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் நஞ்சுகொடி, அதாவது பிளசண்டா அப்படின்னு சொல்கிறோம். பிளசண்டா யூட்ரஸில் எங்கே வேணால் அட்டாச் ஆகலாம், சுப்பீரியரா, ஆன்டீரியரா, போஸ்டீரியரா, சில சமயங்களில் ரேரா லோ லைங் பிளசண்டா சர்விக்ஸ் பக்கத்தில் அட்டாச் ஆகலாம். ஸோ இந்த பிளசண்டா, இந்த பிளசண்டாவும் இந்த யூட்ரஸும் கனெக்ட் ஆகிற இடம் தான் பிளசன்சல் பேரியர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். என்ன தான் குழந்தை வந்து அம்மா வயிற்றுல இருந்தாலும், ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தாயும் குழந்தையும் ஒன்றா இருந்தாலும் வாயும் வயரும் வேறு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு முக்கிய அடையாளம் என்னென்னா, பிளசண்டா என்ன தான் இங்கே அட்டாச் ஆகிருந்தாலும் மதரோட பிளட்டு குழந்தையோட பிளட்டோட டைரெக்டாக கனெக்ட் ஆகுறதில்ல. அந்த பேரியரில் இருக்கிறதுனால அந்த குழந்தைக்கு தாயோட ரத்தம் நேரடியாக செல்வதில்லை. இந்த பேரியரை தாண்டி தான் போகணும் அப்படிங்கிறது முக்கியமான பகுதி. இதுதான் பிளசண்டா, அதாவது நஞ்சுகொடின்னு சொல்கிறோம். அதில் மெட்டர்னல் சர்ஃபேஸ், ஃபீட்டல் சர்ஃபேஸ். மெட்டர்னல் சர்ஃபேஸ் வந்து யூட்ரஸ் அட்டாச் ஆகிடும், ஃபீட்டல் சர்ஃபேஸ் குழந்தையை பார்த்துட்டு இருக்கோம். இந்த பிளசண்டா நேரடியாக குழந்தைக்கு கனெக்ட் பண்ணுறது வந்து அம்பிரிக்கல் கார்டில். அம்பிரிக்கல் கார்டில் ஒன் வெயின் டூ ஆர்ட்ரிஸ் இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அந்த குழந்தை பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு, தன்னுடைய நியூட்ரிஷன்லாம் பத்திரமாக பார்த்துக்கிறதுக்கு ஆமியாட்டிக் ஃப்ளூயிட் லைக்கர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை தான் தமிழில் பனிக்கொடம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து ஒரு கிராவிட் யூட்ரஸோட லேபிளிங். மற்றும் ஒரு முக்கிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.